Top 5 Blockbuster Movies Summer 2018. அதுக்கடுத்தது பார்க்க போற மூவி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் வேதா. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி மாதவன் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரு கேஷுவலான நடிப்பு, அதாவது ஒரு வில்லன் ஹீரோவா, அது யாருப்பா வில்லன் இல்ல யாருப்பா ஹீரோ அப்படின்னு நம்மளால ஜட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். இந்த படம் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம நம்ம இந்தியா முழுவதும் இருக்க தமிழ் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச படம் தான் இந்த படத்தை சொல்லணும். இந்த படத்தோட வசூல் பாத்தீங்க அப்படின்னா 15 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆனா வசூல் செய்யப்பட்டது 62.5 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து நம்ம பிளாக்பஸ்டர் மூவில தேர்ட் பிளேஸ். நம்ம சினிமா பெட்டியில டாப் டூல இருக்கிற மூவி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வந்ததுமே நம்ம சினிமா டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே விலையேறிச்சு. இந்த படம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம், கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற எந்த படமும் இல்ல, நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்கோம் மெர்சல் நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. இந்த படத்தை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் விஷயங்கள்லாம் வந்து அழகா நம்ம விஜய் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்துடைய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா இது 95 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆனா வசூல் செய்யப்பட்டது 260 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்குது. நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல மெர்சல் படம் செகண்ட் பிளேஸ். நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க மூவி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில ஒரு பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 ஹிட் கொடுக்கறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் பாகுபலி. நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த படத்தோடைய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 250 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆனா வசூல் செய்யப்பட்டது 1707 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு இந்த படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா எடுத்திருப்பாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பணம் செலவு பண்றது அடுத்த விஷயம், ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகா நம்ம காமிச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாத விஷயம், அந்த படத்துல வந்து கட்டப்பா கேரக்டர் நம்ம சத்யராஜ் நடிச்சிருப்பாரு இல்லையா. அந்த சத்யராஜ், அதாவது அந்த கட்டப்பா கேரக்டர், அந்த கட்டப்பா பொம்மையை சைனால, நம்ம இந்தியால கிடையாது, சைனால கட்டப்பா பொம்மையை வந்து விக்கிறாங்களா, அதை வந்து குழந்தைங்க வந்து அவ்வளவு வந்து அழகா அழகா வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத நாங்க அந்த விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். இது வந்து எந்த நியூஸ்லயும் சொல்லல, இது வந்து பர்சனலா அவங்க கிட்ட சொல்றதுதான். எனிவே இது வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பாகுபலி அப்படின்றது வந்து நமக்கு இந்தியா முழுவதுமே ரிலீஸ் ஆன படம். ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் சினிமாவில மெர்சல் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஹிட் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கலெக்ஷன்ஸ், அதாவது 260 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து இன்னும் எந்த படமும் இன்னும் பீட் பண்ணல. அந்த படம் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு டாப் 1. இதுல வந்து நீங்க கமெண்ட் வந்து முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்ம பாகுபலி ஃபர்ஸ்ட்ல இருக்குதா இல்ல மெர்சல் ஃபர்ஸ்ட்ல இருக்குதா அப்படின்றத வந்து நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் ஏதாவது சொல்லக்கூடிய படங்கள் விட்டுருந்தேன் அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணலாம். என்ன திட்டணும்னு நினைச்சா கூட தாராளமா திட்டலாம். Take care. Tata. Bye.